வணக்கம் மேடம். அசோக் சார் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது மேடம். வந்தத நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சார்? இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துருவீங்கல்ல? ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் வெளியில வரதுல ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா மேடம். சார், இந்த கேஸ்ல நமக்கு ஃபேவரா எதுவுமே இல்லையே. சாட்சி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க பெத்த புள்ளையே முக்கிய சாட்சியா இருக்காரு. ஒரு மூணாவது மனுஷன் சாட்சியா இருந்தா ஏதாவது சொல்லி உடைச்சிடலாம். உங்களுக்கு எதிராக உங்க புள்ளையே நிக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. அதனால அவ்வளவு ஈஸியா நீங்க வெளியில வர முடியாதுன்னு எனக்கு தோணுது. சார், நீங்களே ஒரு மாதிரி பேசாதீங்க. அக்கா வெளியே வரதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க போதும். சொல்லுவார் அசோக், கண்டிப்பா சொல்லுவாரு. நீங்க வெளியில வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சார், என்ன வழின்னு சொல்லுங்க சார். அக்காவுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் ப்ளீஸ். சார், நீங்களும் நானும் எதுவும் செய்ய முடியாது சார். மேடமோட பையன் தான் மனசு வைக்கணும். அவரு நினைச்சா இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியும். மாமியார் மருமகளை கொல்ல பார்த்தான்ற கம்ப்ளைண்ட் ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா புள்ளையே சாட்சியா இருக்கிறது தான் புதுசு. கோர்ட்டும் அதை உண்மைன்னு சொல்லி தான் நம்பும். அவர் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை உடைக்கணும்னா உங்கள் புள்ள கோர்ட்டையே குழப்பிற மாதிரி பேசணும். சார், எதுவுமே புரியல சார். அப்போ நான் தெளிவான நிலையில் இல்லை. நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொல்லணும். சாட்சி தெளிவாக இல்லாமல் இப்படி குழப்பி குழப்பி பேசினாலே போதும். நிச்சயமா இந்த கேஸ ஒண்ணு இல்லாம ஆக்கி உங்களை வெளியே கொண்டு வந்துட முடியும். இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல சார். என் புள்ள எனக்காக உயிரையே தருவான். சாட்சிய மாத்தி சொல்ல மாட்டானா? அசோக், அக்கா நீ உடனே கார்த்திக் கிட்ட போய் பேசு. வக்கீல் சொன்னதை சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண. முடியலன்னா என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். சரிக்கா. லாயர் சொன்ன மாதிரி கார்த்தி சாட்சியை மாத்தி பேசணும். அசோக், நான் வெளியில வரணும். இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. முடியாது, முடியாது, முடியாது. என்னோட முடிவை என்னால மாத்திக்க முடியாது. நடந்த எல்லாத்தையும் நான் கோர்ட்ல சொல்லதான் போறேன். ஏய், இங்க பாரு, அவசரப்படாத கார்த்தி. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. இங்க பாரு, அக்காவை யாரோ பிளான் பண்ணிதான் இதில் மாட்டி விட்டுருக்காங்க. நான் நேரடியா சம்பந்தப்படாம இருந்திருந்தா நீங்க சொல்றத நான் நம்பியிருப்பேன். ஆனா நிலாவை கொண்டுட்டியான்னு என்கிட்டயே கேட்டாங்க. அதுக்கு பணம் கொடுத்ததாவும் சொன்னாங்க. நான் காதால கேட்டத கண்ணால பார்த்தத எப்படி என்ன நம்பாம இருக்க முடியும்? கார்த்தி, அதுல தானே ஏதோ குழப்பம் இருக்கு. அக்கா பழைய மாதிரி இருந்திருந்தாங்கன்னா நான் ஓம் பக்கம் தான் நின்று இருப்பேன். ஆனா அக்கா இப்ப மாறிட்டாங்களா? அப்படி நினைச்சுதான் நானும் ஏமாந்துட்டேன். நிலாவை அவங்க முழுசா ஏத்துட்டாங்கன்னு நம்பினேன். ஆனா அவங்க என்கிட்ட நிலாவை கொள்றத பத்தி மனசு எப்படி துடிச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே செத்துலாம் ஆயிடுச்சேன். டேய், என்ன? நான் உங்களுக்கு தெரியாம தான் கேட்கறேன். ஆளை வச்சு கொள்ற அளவுக்கு நிலா என்ன தப்பு செஞ்சா? உண்மையை சொல்ல போனா உங்க அக்கா தான் எல்லா தப்பையும் செஞ்சாங்க. நிலா அதை பெருந்தன்னையா மன்னிச்சிட்டான். அதுக்கு பரிசாதான் அவளை கொள்ள துடிக்கிறாங்களா? டேய், கோவம்லாம் நியாயம் தாண்டா. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அக்கா தப்பு செஞ்சிருக்காங்கன்னு நீ உறுதியா நம்புற. யாரோ வேணுன்னே மாட்டி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்காவும் அதை தான் சொல்றாங்க. முதல்ல அவங்களை வெளியே கொண்டு வருவோம்டா. அவங்க கிட்ட நிதானமா உட்காந்து பேசி பார்த்தாதான் இதுக்கு பின்னாடி யாரோட சதி இருக்குன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்டா. தப்பிக்கிறதுக்காக உங்க அக்கா போய் சொல்றாங்க. நிலாவை கொல்லணுங்கிறது அவங்களுடைய பிளானே. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்க முடியாது. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படி அதை மறைக்க முடியும்? நிலா என்ன மட்டுமே நம்பி இந்த குடும்பத்துக்குள்ள வந்தவன். உங்க அக்காவுக்காக போய் சாட்சி சொல்றது நிலாவுக்கு பண்ற துரோகம். என்ன நம்பி வந்த நிலாவுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. நிலாவுக்கு வந்த ஆபத்தை நினைச்சு எங்க அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க. என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல சரியான பாதுகாப்பு இல்லையான்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நிலாவுக்கு மட்டும் ஏதாவது நான் இருந்தா நான் உங்க முகத்துல எப்படி முடிக்கிறது? என் பொண்ணை திருப்பி கொடுங்கன்னு என் கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல கார்த்தி. ஆனா உன் பொண்டாட்டிக்காக பெத்த அம்மாவே கை வருது. நியாயமா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொண்டாட்டிக்காக இல்ல அசோக், நியாயத்தை காப்பாத்தணும்னு தான் கார்த்தி இந்த முடிவு எடுத்திருக்கான். ஒருவேளை இவன் எனக்காக இந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது தப்பே இல்லை. தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் உங்க அக்காவுக்காக நீங்க கண்ணு முடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாம்.
ஆனா இவ சத்தியத்துக்காக பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண கூடாதா? ஓ, நடந்த சம்பவத்துக்கு அக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு இல்ல. நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் திட்டம் போட்டு அவங்கள சிக்க வச்சிருக்கான். நீங்க எப்போ நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு உங்க பாசம் உங்க கண்ணை மறைச்சிருச்சுல்ல கார்த்தி. உங்க அக்காவை காப்பாத்தணும்னு திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் நான் அதை நம்புறதா இல்ல. ஐயோ, இதுதான்டா, இதுதான் அக்காவுக்கு பெரிய வருத்தமே. உலகமே நம்பலைனாலும் பரவாயில்ல, என் சொந்த புள்ள என்ன நம்பலைன்னு தான் அவங்க அழுதாங்க. அரெஸ்ட் ஆனதை பத்தியோ இல்ல ஜெயிலுக்கு போனதை பத்தியோ கூட அவங்க ஒண்ணும் கவலைப்படல. பெத்த புள்ள, நீ நம்பலங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய கவலையே. அசோக், உப்பு தின்னவங்க கண்டிப்பா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். பவானி தப்பு பண்ணிருக்கா, அதனால அவளுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். ஐயோ மாமா, நீங்களாவது கார்த்திக் எடுத்து சொல்லுவீங்கன்னா நீங்களே இப்படி பேசினா எப்படி மாமா? உள்ள இருக்கிறது உங்க பொண்டாட்டி, அவங்களை மீட்டு கொண்டு வரணும்னு உங்களுக்கு துடிக்கலையா? எப்படி மாமா உங்களால இப்படி இருக்க முடியுது? அப்படிதான் இருக்க முடியும் அசோக், அப்படிதான் இருக்க முடியும். சுத்துப்பத்து கிராமத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவனா இருந்தவன். எதிராளியா இருந்தாலும் சரி, உரம்பரையா இருந்தாலும் சரி, தீர்ப்பு ஒண்ணுதான், தர்மம் தான் எனக்கு பெருசு. பவானி விஷயத்திலேயே அதை காப்பாத்தி தான் ஆகணும். ஓ ஓகே மாமா, அக்காவை நம்ப யாருமே தயாரா இல்ல, எல்லாரும் கைவிட்டீங்கள, பரவாயில்ல பரவாயில்ல, எங்க அக்காவுக்கு நான் இருப்பேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் அவங்க பக்கம்தான் நிப்பேன். நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணலனாலும் சரி, அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியுமாமா. நான் அக்காவா அம்மாவா நினைக்கிறது உண்மைனா, இது எல்லாத்தையும் நான் நிச்சயமா செஞ்சு காட்டுவேன். அவங்கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சிடறேன் சார். ஷியோர் சார், இந்த கேஸை நான் பர்ஃபெக்டா முடிச்சு காட்டுறேன். ஆமா சார். ஓகே சார், ஓகே ஓகே சார், எஸ் சார், ஷியோர் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏ சூர்யா, பாபா எங்களுக்குள்ள நிச்சயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. உலகத்திலே கல்யாண தேதி குறிக்காம நிச்சயம் பண்ணிக்கிட்ட ஜோடி நாங்களா தான் இருப்போம் சார். சூர்யா, நான் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா வரல சார், பொதுமக்கள்ல ஒருத்தியா தான் வந்திருக்கேன். என் லவர் நிச்சயம் முடிஞ்சதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாரு. கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. என் கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்றாரான்னு பார்த்தா அதுவும் இல்ல. என் கூட ஜாலியா சுத்துறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கேசு கேசு சுத்திக்கிட்டே இருக்காரு. இப்பெல்லாம் நிறைய பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது, அதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? நீங்க அவரை தேடி அலையவே வேணாம் சார். இதே ஸ்டேஷன்ல ஏ முன்னாலே தான் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு சொல்லட்டுமா? எழுந்திரு சூர்யா. கதர், எழுந்திரன்னு சொன்னேன், வெளியில போ. என்னாச்சு கதர், ஏன் இவ்வளவு டென்ஷனா கத்துறீங்க? சூர்யா, நீ பப்ளிக்ல ஒருத்தியா வந்ததால தான் கத்திக்கிட்டு இருக்க. சூர்யாவை மட்டும் உள்ள வந்திருந்த நான் ரியாக்ட் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். எந்த இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். இது விளையாட்டா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விளையாடுறதா? எங்க விளையாடணும்னு வியவஸ்தை இல்ல? படிச்சவன நீ? போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சா உன் வீடு நினைச்சியா? கதர் ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கணுமே, இப்ப என்ன? அப்பதான் உனக்கு அறிவு வரும். சாரி கதர், நான் ஏதோ தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு. தெரியாம பண்றதுக்கு நீ என்ன குழந்தையா? கல்யாணம் பண்ற வயசு அடிச்சுல உனக்கு? ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட டென்ஷன், நிலமறை கேஸ்ல ஒவ்வொரு நாளும் பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பண்ற? முதல்ல என்ன சொல்லணும், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வந்தல, அது என்னோட மிஸ்டேக் தான். இட்ஸ் ஆல் மை மிஸ்டேக். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேனே.
சாரி சொன்ன போதும்ல, எல்லாம் சரியாயிடும். வேற என்ன பண்ணணும் சொல்லு. நீ எதுவும் பண்ண வேணாம், ப்ளீஸ் கெட் அவுட். கதர், என் பொறுமையை இன்னும் சோதிக்காத சூர்யா, ப்ளீஸ் கெட் அவுட். வயசுல பெரியவன் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு? நம்ம எவ்வளவு பிரஷர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை புரிஞ்சுக்காம ஸ்டேஷனுக்குள்ள வந்து விளையாடிக்கிட்டேன். எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியும்? நீங்க சொல்றதுல தப்பு இல்ல, அதை பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு கோவப்பட்டீங்க? அதுவும் எங்க எல்லாரும் முன்னாடி அவங்க மனசை நோக்கடிச்சிட கூடாதுல்ல. நம்ம மேல பிரியமா இருக்க பொண்ண தெரியாம கூட காயப்படுத்த கூடாது. தப்புதான், அது அவ வரதுக்கு முன்னாடி ஏசி போன்ல கோவமா பேசினாரு, அந்த டென்ஷன்ல ஏதோ கத்திட்டேன். நெருக்கமானவங்க கோவப்பட்டா அவங்களால தாங்கிக்க முடியாது சார், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. சீக்கிரம் போய் சமாதானப்படுத்துங்க சார். சாப்பிடவாமா? வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காதம்மா. ஒருவேளை சாப்பிடலன்னா நான் செத்துருவேனா பாட்டி? அதான் விதி, நான் அப்படியே நடக்கட்டும். ஏன் தாயி இப்படி எல்லாம் பேசுற? என்னால முடியல பாட்டி, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது? அறிவுகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல, அப்படிங்கிறப்போ நான் என்ன நினைக்கிறது? எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட நிலைமைய என்னால யோசிக்கவே முடியல. நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சாப்பாடு தூக்கம்னு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க எப்பவும் என்னை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் உயிரோட இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க உயிரே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது கூட சொல்ல முடியாத நிலைமையில நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன பத்தின வேதனையில அங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது தாயி, நீ மனச தளர விட்டுடாத. உன்னை காப்பாத்தின அந்த சாமிக்கு உன்னை எப்ப கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும்னு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமாமா, நான் அறிவுக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கேன், அவனும் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். உன் கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் விடிவு காலம் வந்துரும்மா. பாருமா, மணி கூட அடிக்குது பாருமா, இதுவே நல்ல சகுனம் தான். அறிவுதாமா கூப்பிடுறான். ஸ்பீக்கர்ல போடுங்க தாத்தா. ஹலோ தாத்தா. ஹலோ தாத்தா. ஹலோ, கேக்குதாப்பா? கேக்குது தாத்தா, உங்களுக்கு கேக்குதா? விட்டு விட்டு கேக்குதுப்பா. அறிவு, அறிவு, நான் பேசுறது கேக்குதா? சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வாங்க தாத்தா. தாத்தா சிக்னல் வாமா. ஹலோ, இப்பதான்ப்பா ஓரளவு கேக்குது. ஊர்ல இருந்து கிளம்பிட்டியா? எப்ப இங்க வர? நான் இன்னைக்கு வரல தாத்தா. ஏன் அறிவு, என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு நீங்க தான் சொன்னீங்களா? இப்ப ஏன் வரலன்னு சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு போனீங்களா? அங்க எல்லாரையும் பார்த்து பேசுனீங்களா? கார்த்தி இங்க வரேன்னு சொன்னானா? நீங்க கேக்குற கேள்வியிலே உங்க தவிப்பும் டென்ஷனும் புரியுது நிலா. நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு நான் போனேன், பட் வீடு பூட்டி இருந்துச்சு. பூட்டி இருந்துச்சா? வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் எங்க போனாங்க? அக்கம் பக்கத்துல விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் இல்ல. நீங்க திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக எல்லாருமே குடும்பத்தோட காசிக்கு போயிருக்காங்க. ஷீரடி, மந்திராலயா, இந்த மாதிரி நார்த் இந்தியா ஃபுல்லா கோயில் கோயிலா சுத்துறாங்க போல இருக்கு. வர்றதுக்கு எப்படியும் 2 வாரம் ஆயிரும்னு சொல்லிருக்காங்க. அறிவு, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன் இல்ல இப்படி கேக்குறீங்க? என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அறிவு. நீங்க எப்படியும் வீட்டுக்கு போய் தகவல் சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன், அதுவும் நடக்கலங்கறப்போ. ஹலோ, ஹலோ நிலா. அறிவு,
கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. தாத்தா நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணுங்களேன். சிக்னலே கிடைக்கலம்மா. இப்பவும் நான் நினைச்சது நடக்கல பாத்தீங்களா? உனக்காக வேண்டிக்கதாமா போயிருக்காங்க. அவங்க செய்யற பூஜையும் வேண்டுதலும் உன்ன உன் குடும்பத்தோட சேர்த்து வச்சிரும்மா. நம்பிக்கையோடு இருத்தாயி. சூர்யானில் ஏன் என்ன பாத்துட்டு திரும்பி போற? அந்த அளவுக்கு என் மேல கோவம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான். சாரி சூர்யா, ஸ்டேஷன்ல உன் மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டுருக்க கூடாது. அப்புறம் தான் டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் சீக்கிரமே முடிஞ்சிடும்னு நான் தான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். காதல் கல்யாணம் இதையெல்லாம் விட உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம் அப்படின்னு இந்த முட்டாளுக்கு புரியல. அதான் ஸ்டேஷன்லயும் அப்படி நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நில்லு சூர்யா, நீ புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இல்ல வருத்தத்துல பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வேலை முக்கியம், ஆனா அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உன் கூட வாழ போற அந்த வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதான் உண்மைனா ஏன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? நிச்சயத்த அன்னைக்கு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேணாம் நீங்க தானே சொன்னீங்க. சீக்கிரம் முடிக்க தான் அப்படி சொல்றீங்கன்னு நான் நினைச்சேன். என்னால அதை தவிர வேற எதையுமே யோசிக்க முடியல கதர். ஸ்டேஷன், கோர்ட் கேஸ்னு உங்க உலகத்துல நிறைய விஷயம் இருக்கலாம், ஆனா ஏன் உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கனவுலயும் நெஜத்திலயும் உங்க கூட வாழ போற வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது இப்ப ஏக்கமா மாறி என் உயிரையே கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருக்கு. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு எல்லாமே புரியுது சூர்யா. அந்த நிலமறை கேஸ்னு கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அந்த கேஸ் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம கல்யாணம் தான். அந்த கேஸுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கதர்? எனக்கு உங்க பக்கத்திலே இருக்கணும், உங்க கூட சந்தோஷமா வாழணும். என் வாழ்க்கையோட அர்த்தமே அதான் நான் நினைக்கிறேன். நான் லவ்வரா இருக்கிற வரைக்கும் அது நிறைவேறாத எனக்கு பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்ப வேணாலும் வாங்க. நீங்க ஏன் போன் பண்ணல, ஏன் மெசேஜ் பண்ணல, ஏன் நேரத்துக்கு வீட்டுக்கு வரல, ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு நான் எதையுமே கேட்க மாட்டேன். எங்க சுத்தினாலும் அலைஞ்சாலும் வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல, என் பக்கத்துல இருப்பீங்கல்ல. எனக்கு அது போதும் கதர், எனக்கு அது போதும். அழாத அழாத சூர்யா, உன்னை இப்படி பார்க்க என்னால முடியல. உன்னோட எதிர்பார்ப்பு ஆசை எல்லாமே நியாயம்தான். உனக்கு இருக்கிற ஏக்கம் தவிப்பு எல்லாமே எனக்கும் இருக்கு சூர்யா. ஆனா இந்த நிலம்பரி கேஸ் தான் மத்த கேஸ் மாதிரி, அதுவும் ஒரு கேஸ் அவ்வளவுதானே? ஆனா அதுதான் உங்க வாழ்க்கைன்ற மாதிரி உங்க மொத்த நேரத்தையும் அதுக்கே கொடுக்கறீங்க. அது ஏன் எனக்கு புரியவே இல்ல கதர். அந்த கேஸ் மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் அதுக்காக உயிரை கொடுத்து ஓடுறீங்க? எப்பவும் போல அதை ஏன் கேஷுவலா உங்களால டீல் பண்ண முடியல? அப்படிலாம் பண்ண முடியாது சூர்யா. ஏன்னா நிலா சில விஷயத்தை ஓபனா பேச முடியாது. என்னோட வேலை அப்படி. இந்த ஒரு காரணத்தை சொல்லியே நீங்க இப்பெல்லாம் நிறைய மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க கதர். நிலாக்கா விஷயத்திலயும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் என்ன இன்னும் ஹர்ட் பண்ணுது. உங்க டிபார்ட்மெண்ட் சீக்ரெட்டை உங்களோட வச்சுக்கோங்க. ஆனா நிலாக்கா நம்ம பர்சனல் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டவங்க.
அவங்கள பத்தியும் நீங்க என்கிட்ட சீக்ரெட் மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ரகசியமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாத ரகசியம் இருக்கனா நீங்க என்ன வைஃபா முழுசா நினைக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்ல சூர்யா, நீங்க இல்லனாலும் அதுதான் உண்மை கதர். நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்ல. நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னைக்கு நீங்க அப்படி மாறுறீங்களோ அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். சூர்யா, ஏ சூர்யா.